கண்ணனை பார்த்தா சில பேருக்கு எடுத்து கொஞ்சி நம்மளுடைய குழந்தைன்னு தோணி போயிடுறது பெரிய ஆழ்வா இருக்கு. இன்னும் சில பேருக்கு கண்ணன் நம்ம அப்பா, கண்ணப்பன், குருவாயூரப்பன், திருமலை அப்பன், உப்புலி உப்புலி அப்பன், அப்பன் அப்பன் அப்பன்னு தோன்றது. சில பேருக்கு யஜமானன், என்னுடைய பிரபு அப்படி தோணித்தான் பீஷ்மருக்கு. இன்றைய தினம் பீஷ்மாஷ்டமி. பீஷ்மருக்கும் குச்சேலருக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. என்ன என்ன பஞ்சபாவங்கள்ல ஒருத்தர் வாத்சல்யம்னு எடுத்துக்கிறா, குழந்தையா நினைச்சுக்கிறா கண்ணனை, ஒருத்தர் பதியா நினைக்கிறா, ஒருத்தர் யஜமானனா நினைக்கிறா, ஒருத்தர் சகாவா நினைக்கிறா, ஒருத்தர் சர்வமா நினைக்கிறா. யஜமானனா நினைச்சவர், பிரபுவா நினைச்சவர் பீஷ்மர். என்ன பண்ணினார், யுத்தம் எல்லாம் முடிஞ்சிருத்து கிருஷ்ணன் அந்த கொட்டகால தான் இருக்கான், இன்னும் குருக்ஷேத்திர கேம்ப விடல. தர்மபுத்திரர் அந்த குருக்ஷேத்திர கேம்ப்லயே இவரை பார்க்க வந்திருக்கார், கண்ணனை பார்க்க வந்திருக்கார். தாருகன் சொல்றார், கிருஷ்ணன் இப்ப பார்க்க முடியாது. யுதிஷ்டர் சொல்றார், யுதிஷ்டிரன் வந்திருக்கேன், எனக்காதான் கண்ணன் எல்லா வேலை வேலையை வெட்டி எல்லாம் விட்டு விட்டு இங்க உட்காந்துருக்கான், நான் வந்திருக்கேன். ஆ, கிருஷ்ண பரமாத்மா தியானத்துல இருக்கார். என்னது, கிருஷ்ண பரமாத்மா தியானத்துல இருக்காரா? எல்லாரும் தியானத்துல இருந்தா கிருஷ்ணனை தான் தியானம் பண்ணுவா, இவனமோ தியானத்துல இருக்காருன்னு சொல்றாரு. வரட்டும் வரட்டும், கிருஷ்ணன் வரட்டும், நீ என்ன தியானம் பண்றன்னு கேட்கணும் அப்படின்னு யுதிஷ்டர் கனகாரியமா உட்காந்துருக்கா. கண்ணன் ஜல்லுன்னு கதவை திறந்துட்டு வெளியில வந்தான். வெளியில வந்தா யுதிஷ்டர் வந்த காரியத்தை மறந்து விட்டார். கிருஷ்ணா கிருஷ்ணா, எனக்கு ஒரு சந்தேகம், இப்ப நான் வந்ததும் உன்னோட காவலாளி எல்லாம் சொன்னா கிருஷ்ண பரமாத்மா தியானத்துல இருக்கான்னு, நீ யார தியானம் பண்ற, எல்லாரும் ஒன்னதான தியானம் பண்றா, நீ யார தியானம் பண்ணிட்டு வர? அப்போ கண்ணன் சொல்ற, யுதிஷ்டர் அண்ணா கண்ணனுக்கு, அதனால அண்ணா முதல்ல சேவிச்சுக்கிற, யார தியானம் பண்றீன்னு கேக்குறேன். எல்லாருக்கும் உலகத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் தியானம் பண்றதுக்கு கண்ணன் நான் ஒத்தன்தான், ஆனா எனக்கு தியானம் பண்றதுக்கு கோடி பக்தாள் இருக்கா. ஒரு ஒரு பக்தனையா நினைச்சுப்பேன் 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 நினைச்சுப்பேன், ஒவ்வொரு பக்தனை நினைச்சு மாளல. அது சரி, இப்போ யார நினைச்சேன், இப்போ உங்க தாத்தாவை தான் நினைச்சேன், பீஷ்ம பிதாமகன். யுதிஷ்டருக்கு கண் கலங்கிடுத்து, தாத்தாவை நாங்களே அடிச்சுட்டோம் கிருஷ்ணா, நீ வாயே, நான் போய் பார்க்க போறேன், பீஷ்மரை பார்க்க போறேன், வரியா வரீரா நீங்க. அங்கே இந்த கிளம்பி கையை பிடிச்சு 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 பிடிச்சு, இது மதி ரூப கல்பிதா இது மதி ரூப கல்பிதா இது மதி ரூப கல்பிதா இது மதி ரூப கல்பிதா விதிருஷ்ணா பகவதி சாத்வத புங்கவே விபூமி இது மதி ரூப கல்பிதா விதிருஷ்ணா பகவதி சாத்வத புங்கவே விபூமி ஸ்வசுகமுபகதே விஹர்த்தும் பிரகிருதி திரிபுவன கமலம் தமால வர்ணம் திரிபுவன கமலம் தமால வண்ணம் ரவிகர கௌரவராம்பரம் வபுரலகுலாவிதாதனாப்ஜம் விஜய சகே விஜய சகே விஜய சகே விஜய சகே சகே விஜய சகே ரதிரஸ்து மேனவத்யா யுதி துரகரஜோ விதூம்ர விஸ்வக்கஜனுனித சமவார்யலங்கிருதாஸ்யே மம நிஷித சரைகி மம நிஷித சரைகி
போறே வரீரா அப்படின்னு கண்ணன் கூப்பிட்டதுமே வராமியா இருப்பார் உடனே வரார் இப்போ இந்த சேர்த்தி அதாவது காம்பினேஷன் பார்க்க போக போறது யார அந்த தர்மத்திலேயே சிரேஷ்டமான தர்மவிதாம் வரிஷ்டா தர்மவிதாம் வரிட்ட தர்மம்னா எல்லா தர்மமும் தெரிஞ்ச பீஷ்மரை பார்க்க போறா எங்க தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரம் பார்க்க போறது தர்மவிதாம் வரிஷ்டா பீஷ்மர யார் பார்க்க போறா தர்மஸ்ய பிரபு அர்ச்சுதா மற்றது மற்றவர் தர்மபுத்திரர் எல்லாம் தர்மம் தர்மம் தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரத்துல தர்மவிதாம் வரிஷ்டனான பீஷ்மர தர்மபுத்திரரும் தர்மஸ்ய பிரபு அர்ச்சுதாங்கிற அந்த கண்ணனும் சேர்ந்து பார்க்க போறானா இந்த மீட்டிங்க மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சாலாம் ரிஷிகள்லாம் ஞான திருஷ்டியால சேர்ந்து தெரிஞ்சுட்டு எல்லாருமா சேர்ந்து கூட்டமா அசம்பிளி எல்லாரும் என்ன பேச போறாலும் அதெல்லாம் தர்ம விஷயமா தான் இருக்கும் இந்த தர்மங்களை நம்ம கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட்டமா கூடி இருக்கு அப்பதான் கிருஷ்ணன் நமஸ்காரம் பண்ணி அபிவாதையெல்லாம் சொல்லி பீஷ்மருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு கிருஷ்ணவர்மா நாமோஸ்மி நாம் நாஸ்மி எல்லாம் சொன்னதும் பீஷ்மர் யுதிஷ்டரை கூப்பிட்டு யுதிஷ்டரா பாப்பா அம்பு படுக்கையில படுத்துருக்கார் இச்சாமிருத்தியோ அவருக்கு நினைச்ச போது சாகலாம் அம்பு படுக்கையில படுத்துட்டு இருக்கார் எல்லாரும் சொல்லுவா உத்தராயண காலத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு இப்பதானே உத்தராயண காலம் ஆரம்பம் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பார் அதனாலதான் அவர் உயிரை விடல ஆனா என்ன சொல்லுவார் உத்தராயணத்துக்காக வெயிட் பண்ணல கிருஷ்ணனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காராம் கிருஷ்ணன் வரணும் கண்ணனை பார்த்துட்டே உயிர் போகணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணி உத்தராயண காலத்துல இவர் தட்சிணாயணத்துல போனா மோட்சம் போக மாட்டாரா என்ன பீஷ்மர் பண்ணின புண்ணியத்துக்கு மகாத்யாகி மகா தபஸ்வி மகா பிரம்மச்சாரி நைட்டுக்கு பிரம்மச்சாரி அப்படி கர்மண்யவாதிகாரஸ்தேன்னு இருந்தவர் தட்சிணாயணத்துல போனா மோட்சம் அடைய மாட்டாரா என்ன கண்ணனுக்காக வெயிட் பண்றாரு உத்தராயணத்துக்காக வெயிட் பண்ணல இப்போ பீஷ்மர் யுதிஷ்டரை பார்த்து சொல்றார் அஹோ கஷ்டம் அஹோ அந்யாயம் எத் யூயம் தர்மநந்தனாக அது அயோக்கிய பய கஷ்டப்பட்டான்னா அவன் அயோக்கியத்தனம் பண்ணா கஷ்டப்பட்டான் தகுன்னு சொல்லலாம் தர்மபுத்திரா நீ போய் கஷ்டப்பட்டியேப்பா உன்னிடத்துல பலம் இல்லையா உன்னிடத்துல குணம் இல்லையா உன்னிடத்துல பராக்கிரமம் இல்லையா உனக்கு தெய்வம் ஆனுகூல்யம் இல்லையா பொதுவா ஒருத்தர் கஷ்டப்பட்டா அது எனக்கு சரீரம் சரியா இல்ல அதனால கஷ்டப்படுறேன் பலம் இல்ல ஆரோக்கியம் இல்ல பராக்கிரமம் இல்ல தனம் இல்ல ஒவ்வொன்னு சொல்லுவா தெய்வம் ஆனுகூல்யம் இல்ல ஆனா உனக்கோ பீமன் பலத்துக்கு இருக்கா அர்ஜுனன் பராக்கிரமத்துக்கு இருக்கா நீ ஏன் குணத்துக்கு தர்மத்துக்கு இருக்க தெய்வமே சுஹ்ருத் கிருஷ்ணஹா தெய்வமே ஃப்ரெண்டா இருக்கு தத்தோ விபத்து ஆனாலும் விபத்து வந்தது ஆனா நீ மனசை விடாத யுதிஷ்டரா உன்னுடைய ஃப்ரெண்டு கிருஷ்ணன் உன் பந்து அத்தை புள்ள அவன் மாமா புள்ள அப்படின்லாம் நினைச்சுக்காத கிருஷ்ண குந்திய அத்தை அத்தைன்னு கூப்பிடுறதுனால உங்க அம்மா அத்தை நீ உனக்கு வந்து வசுதேவர் மாமா கிருஷ்ண மாமா புள்ளதானே அப்படின்லாம் நினைச்சுக்காத சாட்சாத் பரமாத்மா சாட்சாத் பரமாத்மாப்பா இந்த சமயம்தான் கிருஷ்ணர் சொல்றா கிருஷ்ணன் சொல்றான் யுதிஷ்டரருக்கு மனசு கிளேசமா இருக்கு இப்படி எல்லாரையும் அடிச்சுட்டு ரத்தம் தோஞ்ச பூமிய நான் ஆளனமா ஆளனமான்னு என கேட்டுட்டே இருக்கான் நீங்க தர்ம சூக்ஷ்மங்கள் எல்லாம் கொஞ்சம் உபதேசம் பண்ணணுமேனதும் எந்த நிலைமையில அப்படியே படுத்து கிடக்கார் எப்ப வேணா பிராணம் போகுங்கிற நிலைமையில உபன்யாசம் பண்ணுன்னா பண்ண முடியுமா என்ன இந்த சமயத்துல போய் கேக்குறாரு ஏன்னா தர்மத்துல ஆசை இருக்கிறவா சாக கடந்தா கூட அப்படி ஒரு பிரவச்சனம் பண்ணுவானா அது பீஷ்மர் சாட்சி அப்படி சாக கடக்கார் ஆனா தர்மத்தை சொல்லுனதும் சாந்தி பருவான ஆரம்பிச்சு பிரம்மச்சாரியனுடைய தர்மம் கிரகஸ்த தர்மம் சன்னியாசி தர்மம் வானபிரஸ்த தர்மம் ஸ்திரீ தர்மம் மோட்ச தர்மம் எல்லாம் ஒவ்வொரு தர்மமா ஒவ்வொரு தர்மமா ஒவ்வொரு தர்மம் சத்திரிய தர்மம் வைசிய தர்மம் எல்லாம் சொல்லிண்டே வர ஆபத்த தர்மம் முதக்கொண்டு சொல்லி முடிச்சு சஹசிரநாமமும் சொல்றார் அவர் தானே பீஷ்மர் தான் சஹசிரநாமத்துக்கு ரிஷி அதெல்லாம் பீஷ்மர் தான் பீஷ்மாஷ்டமினா அவர் சஹசிரநாமம் தினம் சொல்றோம் யார நினைச்சுக்கணும் பீஷ்மருக்கு தேங்க்ஸ் நல்ல வேலை கொடுத்தாரு எல்லாம் பீஷ்மர் தான் எல்லாம் சொல்லி அப்புறம் கடைசியா அப்படி பார்த்துட்டே யுதிஷ்டரா கிருஷ்ண ஆத்மா கிருஷ்ணன் உள்ள இருக்கிற ஆத்மா கிருஷ்ணனை வெறும் சுகுர்த்து ஃப்ரெண்டு பந்துன்னு நினைக்காத ஏமாந்து போயிடாத இதிமதி ரூப கல்பிதா வித்ருஷ்ணா பகவதி சாத்வதம் புங்கவே விபூமி ஸ்வசுகம் உபகதே க்வசித் விகத்தும் பிரகிருதி முபேயுஷி யத்மவ பிரவாகா சாஸ்திர கோச்சரமான விஷயம் சாஸ்திர கோச்சரமான விஷயம்னு சொல்ற அந்த பிரபு நேத்திர கோச்சரமா பார்த்த சாரதியா அப்படி ஒரு
சாரத்தியம் பண்ணினானே. இந்த இடத்துல கூட ஸ்ரீ அண்ணா சொல்லுவார், பீஷ்மர் ஏன் பாண்டவ பட்சாளா, பாண்டவ பட்சத்துல யுத்தம் பண்ணாம கௌரவ பட்சத்துல போய் யுத்தம் பண்ணினார் அப்படிங்கறத அந்த ஹிருதயம் பீஷ்ம ஹிருதயம் இங்கதான் புரியுது. நிறைய பேர் சொல்லுவா அவர் பண்ணினது தப்புதானே, எதுக்கு பாண்டவாளுக்கு எகெயின்ஸ்டா சண்டை போட்டார், அவர் கௌரவாளுடைய பட்சத்துல ஏன் இருந்தார். அதுக்கு பீஷ்மர் இங்க சொல்றார், அந்த பட்சத்துல இருந்தாதான் அங்க எதிர்க்க பார்த்தசாரதி ஓட்டுற அழகு, அவன் டர்பன் கட்டிண்டு லகான புடிச்சுண்டு குதிரைய ஹய் ஹயன்னு மேய்க்கிற அழக இந்த கௌரவ பட்சமான இருந்தாதான் எதிர்க்க பார்க்க முடியும். பாண்டவ பட்சமா சேர்ந்துட்டேன்னா இப்படி திரும்பி திரும்பி இப்படி பார்க்க முடியுமா, பின்னாடி பின்னாடி பார்த்துட்டு இருக்க முடியுமா, இல்ல கண்ணன் எங்க இருக்கான்னு பார்க்க முடியுமா. அதனாலயே கௌரவ பட்சத்துல நான் சேர்ந்து எதிர்க்க பாண்டவ சாரதியா அர்ஜுன சாரதியா பார்த்த சாரதியா ஸ்ரீ பார்த்த சாரதினா ஸ்ரீ பார்த்த சாரதினா பாலி தோஸ்மியகம் சகதா ஸ்ரீ பார்த்த பார்த்த சாரதி சாரதியா அர்ஜுனனுடைய குதிரைகளை இப்படி கடிவாளத்தை பிடிச்சிருக்கான் இடது கையில, லெஃப்ட் ஹேண்டால ஷார்ட்டைய ரைட் ஹேண்டால வலது கையால சொடுக்கின் இருக்கான். அந்த குதிரையை அடிச்சுட மாட்டானா, ஏன்னா ஏன் அர்ஜுனனுடைய குதிரை, குதிரையை அடிக்க மாட்டேன். அது குதிரை அப்படின்னு எப்படி ஓட்டுறது, அந்த சொடுக்கினாதானே அது ஓடும், அந்த தேர் தட்டுல மேல அப்படி தொட்டுவானா சடக்குன்னு ஒரு சத்தம் வருமா, அந்த குதிரை ஜல் 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 ஜல்னு புறப்படுமா. அதெல்லாம் பீஷ்மர் கவனிச்சிருக்கார். அதெல்லாம் கவனிக்கிறதுக்காக தான் எழுத்த கட்சியிலேயே நான் சண்டை போட்டேங்கிறார். கேட்டா இதி மதி உபகல்பிதா விதிருஷ்ணா பகவதி சாத்வத புங்கவே விபூம்னி. அது சாஸ்திர கோச்சரமான வஸ்து, நேத்திர கோச்சரமா கண்ணுக்கு முன்னாடி நான் பார்த்தேன்பா யுதிஷ்டிரா. நான் எப்படி தெரியுமா பார்த்தேன் அந்த கண்ணனை, திரிபுவன கவனம் மூ உலகத்தையும் மோகிக்க வைக்க கூடிய மன்மத மன்மதனா கண்ணன் காட்சி கொடுக்கறான். மூ உலகமும் மோகிச்சு போயிடும் எப்படின்னு கேக்குறியா. தமால வர்ணம், தமால விருட்சம்ங்கிறது நல்ல கருப்பா இருக்கும், நல்ல குளிர்ச்சியா இருக்கும், பிருந்தாவனத்துலதான் முளைக்கும் நிறைய. அந்த விருட்சம் தமால விருட்சம் நல்ல இருட்ட கொடுக்கும். அவ்வளவு கண்ணங்கரேன்னு இருக்கக்கூடிய கிருஷ்ணன் தமால வர்ணம் கிருஷ்ண சாரதிகி, அந்த கண்ணங்கரேன்னு இருக்கிற கிருஷ்ணன் கிருஷ்ண சாரதிகி ஸ்வேதாஸ்வகா, வெள்ள விளேன்னு குதிரை கண்ணங்கரேன்னு சாரதி, அந்த வெள்ள விளேன்னு இருக்கிற குதிரை கண்ணங்கரேன்னு இருக்கிற சாரதியாம். அது கான்ட்ராஸ்ட் பார்த்திருக்கார் பீஷ்மர். சண்டை போடுறாரு நினைச்சுட்டே இருக்கோம், பார்த்தா பானத்தை போட்டுன்னு பார்த்த சாரதியே பார்த்துட்டு இருக்கார். அதோட விடல அவர் சொல்றார், திரிபுவன கமனம் தமாலவன் ஸ்வேதாஸ்வகா கிருஷ்ண சாரதி, கண்ணங்கரேன்னு கண்ணன் வெள்ள வெள்ளேன்னு குதிரை, அதுல கண்ணங்கரேங்கிற கண்ணன் எப்படி பீதாம்பரம் கட்டின் இருந்தான்னா, ரவிகர கௌர வராம்பரம் ததானே, சூரிய கிரணங்களாலேயே ஒரு பட்டு பீதாம்பரம் வேஞ்சா எப்படி இருக்கும், அது மஞ்ச மஞ்சேர்னு இருக்குமே, அந்த மாதிரி பாலார்காப சுச்சேல மணிமய மாலா அலங்கிருத கந்தரா கனகன ருச்சிரா, அப்படியே தக தக தகன்னு பட்டு பீதாம்பரம், கருப்பு கிருஷ்ணன் நல்ல மஞ்சள் பீதாம்பரத்தை கட்டிண்டு நல்ல விளவிளேங்கிற குதிரைய ஓட்டிண்டு வபுர் அலக்க ககுலா விருதானனாப்ஜம் அப்படி போய் குதிரைய சொடுக்கி ஓட்டும் பொழுது அந்த முன்னாடி இருக்கிற முன் உச்சி முடி இருக்கு இல்லையா, முன்னுச்சி கேசங்கள்லாம் அப்படி வந்து விழுமா, விழுந்தா அதுல வியர்வ துளிகள் முத்து 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 முத்தா கோத்துண்டு முத்து வியர்வ துளிகள் முத்து கோத்தாப்புல இருக்குமா. பீஷ்மர் சொல்றார், பாவம் கண்ணன் பிருந்தாவனத்துல மாடு மேய்ச்சது போறாதுன்னு குருக்ஷேத்திரத்துல வந்து குதிரை குளம்படி எல்லாம் மேல போட்டுண்டு அங்க ஒரு முண்டாச தலையில கட்டிண்டு இடுப்புல பீதாம்பரத்தை கட்டிண்டு அப்படி அங்கேந்து அந்த அர்ஜுனன், கிருஷ்ணா ரதம் ஸ்தாபயமே, ரதம் ஸ்தாபயமே அச்சுதா, என்னுடைய ரதத்தை ரெண்டு கட்சிக்கு நடுப்புற நிறுத்து நடாத்து அப்படிங்கிறான்.
ரதம் ஸ்தாபய மேச்சுதா என்னுடைய ரத்தத்தை நிறுத்து அப்படின்னதும் ஓட்டின்டே போறான். யுதி தூர கரஜோ விதூம்ர விஸ்வ கச லுலித ஸ்ரம வாரியலங்கிருத்தாசே. ஆமா, அப்படி குதிரை ஓட்டுற மாதிரியே அப்படியே அந்த ஜல் 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 ஜல்னு போய் ஜல்னு ரெண்டு கட்சிக்கு நடுப்புற நிறுத்தி அர்ஜுனன் ஏன் சொன்னான்னா, எனக்கு அவாளெல்லாம் பார்க்கணும், அயோக்கிய பசங்களுக்கு யார் யாரெல்லாம் உதவுறாளோ அவாளெல்லாம் எனக்கு பார்த்தாகணும், அதனால நீ நடாத்தி போய் நடுவுல நிறுத்து அப்படின்னதும் ரதம் ஸ்தாபயமே அச்சுதான் நிறுத்தியாச்சு. இப்போ கிருஷ்ணன் சாரதிங்கிறவருக்கு ஒரு வேலை இருக்கு, என்னென்ன இன்ட்ரடியூஸ் பண்ணணும், என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணணும் தெரியாதான் பீஷ்மர் துரோணர் இதோ கர்ணன் இதோ துரியோதன் தெரியாதான். ஆனாலும் சாரதியினுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், யுத்தம் பண்றதுக்கு முன்னாடி இன்னார் இங்க நிக்கிறார், இந்த ஸ்தானத்துல நிக்கிறார், அந்த ஸ்தானத்துல, ஏன்னா அது அது வார் இல்லையா, வாரோட ஸ்ட்ராட்டஜி, அங்கங்க நிக்கிறாருங்கிறத காண்பிக்கணும். ஆனா கண்ணனுக்கோ ஒரு கையில கடிவாளம், ஒரு கையில சாட்டை, எப்படி காண்பிக்கிறது, அதோ பாரு அர்ஜுனா பீஷ்மர் அப்படின்னு சாட்டையால சாட்டையால, அதோ பாரு துரோணர், அதோ பாரு கர்ணன் அப்படின்னு காமிச்சா அது மேனர்ஸ் ஆகாது. கிருஷ்ணன் கிட்ட இருந்துதான் மேனர்ஸ்ங்கிறத கத்துக்கணும். ரொம்ப அழகா அவனை என்ன பண்ணானா, கொஞ்சம் போல இப்படி சைட்ல இப்படி உட்காந்துருந்தானோ, இப்படி கொஞ்சம் டேர்ன் பண்ணிட்டு அர்ஜுனனையும் பார்க்க முடியும், எய்த்த கட்சியும் பார்க்க முடியும், அப்படி கொஞ்சம் போல இப்படி சாச்சாப்புல இப்படி டேர்ன் பண்ணி உட்காந்துட்டு அவனுக்கு கண்ணு சுழலும். அதனால கண்ணாலேயே அர்ஜுனா அதோ பாரு பீஷ்மர், அர்ஜுனா அதோ பாரு துரோணர், அர்ஜுனா அதோ பாரு கர்ணன், அர்ஜுனா அதோ பாரு துரியோதனன் கண்ணை சுழட்டி 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 அப்படி காண்பிச்சுட்டு இருக்கும் போதே, அதோ பாரு அதோ பாருன்னு காண்பிச்சியே கண்ணா, அப்பவே என் பிராணனை குடிச்சுட்ட நீ, ஆயு ரக்ஷனா ஹிருதவதி. அவர் சொல்றார் பீஷ்மர் முக்தி கடைசியே முக்தி அடையிற சமயம் இன்றைய தினம் சொன்ன ஸ்தோத்திரம், அதுக்காக தான் இன்றைய தினம் எடுத்துட்டு இருக்கும். இன்றைய தினம் முக்தி அடைஞ்ச நாளைக்கு சொன்ன ஸ்தோத்திரம் பீஷ்ம ஸ்தவராஜம். மகாபாரதத்துல பிரசித்தம், பாகவதத்துல பீஷ்ம ஸ்துதி அப்படின்னு பேரு. அவர் சொல்றார் இப்படி கண்ணை சுழட்டி சுழட்டி அப்படி காண்பிக்கும் போது, அதோ பாரு துரியோதனன் அதோ பாரு பீஷ்மர்னு சொல்லும் பொழுதே, பீஷ்மருடைய பலத்தையும் சேர்த்து அர்ஜுனனுக்கு கொடுத்துருவாராம், பீஷ்மருடைய பலத்தை உறிஞ்சு அர்ஜுனனுக்கு கொடுப்பார், துரோணருடைய பலத்தை கண்ணாலேயே உறிஞ்சு அர்ஜுனனுக்கு கொடுப்பார், அந்த துரியோதனன் துஷாசனனுடைய பலத்தை ஆயுகு அக்ஷ்ணாஹிருத்தவதி பார்த்த சகே ரதிஹி மமாஸ்து, அந்த ஆயுச கண்ணாலேயே உறிஞ்சு அந்த பலத்தெல்லாம் அர்ஜுனனுக்கு கொடுத்தியே நான் பார்த்துட்டேங்கிறார். அப்பவே நாங்கள்லாம் அடிக்கப்பட்டோம், அப்புறம் செத்த பாம்பு அடிக்கிறது மாதிரி தான் அர்ஜுனன் அடிச்சான், அப்படி அந்த முத்து உயர்வைகள் கோத்துண்டு நீ அந்த அந்த இருந்த விதம் கிருஷ்ணா நான் எப்படி சொல்லுவேன், சபதி சகி வச்சோ ஸ்வநிகமமபஹாய மத் பிரதிஜ்ஞா அமிர்தமதி கர்த்துமவப்ளுதோ ரதஸ்தக த்ருதரத சரணோப்யய சலத் குகு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லி இந்த ஸ்தோத்திரத்தை முடிவு பண்ண போறார். என்னது, அன்னைக்கு உன்னுடைய பிரதிஜைய விட்டு என்னுடைய பிரதிஜைய காப்பாத்தி என்ன சத்தியசந்தனா ஆக்கினே இல்லையா கிருஷ்ணா, அந்த பார்த்த சாரதியான ரூபம் என் கண் முன்னாடி நிக்கிறது. என்னைக்கு என்ன பண்ணார், ஸ்வநிகமம் அபகாய, அந்த துரியோதனன் திட்டிண்டே இருந்தானா, பீஷ்மர் பத்து நாளா யுத்தம் பண்றார், பத்து நாள் பத்து நாள் பத்து நாளா யுத்தம் பண்றான், ஆனா பாண்டவாளுக்கு தான் ஜெயம் ஜெயம் ஜெயம், இங்க கௌரவ கட்சியில எல்லாம் நாசமாறுது, காரணம் பீஷ்மர் இங்க யுத்தம் பண்றாரே தவிர அவருக்கு மனசெல்லாம் பாண்டவாள்கிட்ட தான் பிரியம், அதனால வெறும சரீரம் மாத்திரம் இங்க இருக்கு, பிசிக்கல் பிரசன்ஸ் மட்டும் இங்க இருக்கு, மென்டலா அவர் அங்க மனசால அங்கதான் இருக்கார் அப்படின்னு கத்தினான். உடனே பீஷ்மர் சொன்னார், சும்மா அனாவசியமா கத்தாத, பிரதிஜை பண்றேன், நாளைக்கு சூரியன் அஸ்தமனம் ஆகறதுக்குள்ள என் யுத்தம் தடைபடாமல் இருக்குமாகில் இந்த பூமியை அபாண்டவர்களா பண்ணுவேன், பாண்டவர்களை ஒழிப்பேன்,
அப்படின்னதும் பொம் 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 பொம்னு சங்கம் ஊதினா, வாத்தியம் ஊதினா. அது அப்படியே திரௌபதி காதுல வந்து விழுந்தது. அடாடா, பீஷ்மரா பிரதிஜை பண்ணிட்டார். பீஷ்மர் பிரதிஜை பண்ணினா மாத்தவே முடியாது, கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நித்திய பிரம்மச்சரியத்துல இருப்பேன்னதும் தான் தேவவிரதன்கிற அந்த பையன் இப்படி பிரதிஜை பண்ணதும் பீஷ்ம 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 பீஷ்மன் ஆகாசத்துல கேட்டுது. பயங்கரம் அர்த்தம், பயங்கரமான பிரதிஜை. அவரை என்ன பண்ணினாலும் அந்த பிரதிஜையில இருந்து வெளியில கொண்டு வர முடியாதே. ஐயோ கிருஷ்ணா, அடாடா கிருஷ்ணா, அப்பா கிருஷ்ணான்னு அலர்றா. உடனே கிருஷ்ணன் வந்தான். என்னமா திரௌபதி இப்படி பிரதிஜை பண்ணிட்டாரே பீஷ்மர்னதும் கிருஷ்ணன் ஒரு பாட்டம் ஹான்னு அழுதான். திரௌபதி அழுகைய நிறுத்திண்டா. இப்ப என்ன, நான் கூட அழறதுக்கு அவனை கூப்பிட்டேன், ஒரு ரெட்ட நாயனம் மாதிரி இவன் நான் அழறேன்னா என்ன சமாதானப்படுத்துவேன்னு பார்த்தா நீயும் என்னமோ அழ ஆரம்பிச்சுட்டியே. பீஷ்மர் பிரதிஜை பண்ணிட்டாரு அழுதான், ஏதாவது சமாதானம் சொல்லுவேன்னு அழுதான், என்னமோ நீயும் ஓன்னு அழ ஆரம்பிக்கிறிய, என்ன கிருஷ்ணா இது? இல்லம்மா, பீஷ்மர்னா பிரதிஜை பண்ணிட்டார். சரி கவலைப்படாத, ஒரு மகான் இருக்கார், அவரிடத்துல ஒன்னு அழிச்சுட்டு போறேன், அவர் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டார்னா கண்டிப்பா பாண்டவர்களுக்கு ஒன்றும் ஆகாது, பாண்டவாளுக்கு உயிர் ஆபத்து வராதபடி அவர் ஆசீர்வாதம் கடைச்சுருத்துனா பிரச்சனையே இல்லை. உடனே இவ வந்தா, நீ என்ன சொல்றியோ நான் கேட்கறேன், எனக்கு இப்போ இந்த நிலைமையில நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். அழிச்சுட்டு போய் கையை பிடிச்சிட்டு திரௌபதியை அந்த கூடாரத்திலேயே குருக்ஷேத்திர யுத்த பூமியிலேயே அழிச்சுண்டு அழிச்சுண்டு அழிச்சுட்டு போய் ஒரு கூடாரத்துக்கு அங்க போனா அந்த ஒரு மகான்னா அவர் ஏதோ ஆகும், ஏதோ ஆசிரமம் மாதிரி இருக்கும், ஏதோ சுவாமிகள் மாதிரி உட்காந்துருப்பாருன்னு நினைச்சிட்டு இருந்தா போல இருக்கு திரௌபதி. ஆனா சர் 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 சர்னு அம்பு தீட்டுற சத்தம் தான் கேக்குறது. என்னது கிருஷ்ணன் மகான்னு சொன்னானே, கிருஷ்ணன் சொன்னா சரியா இருக்கும், சர் 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 சர்னு அம்பு தீட்டுற சத்தம் கேட்கற, நமஸ்காரம் பண்ணு அப்படின்னு கிருஷ்ணன் வெளியிலேயே நிக்கிறான். நீ உள்ள போ திரௌபதி, அந்த மகானுக்கு நமஸ்காரம் பண்ணு. நமஸ்காரம் பண்ணினா தீர்க்க சுமங்களா பவ அப்படின்னார் அவர். மறுபடியும் நமஸ்காரம் பண்ணினா, மறுபடியும் தீர்க்க சுமங்களா பவ, மறுபடியும் நமஸ்காரம் பண்ணினா தீர்க்க சுமங்களா பவ, தீர்க்க சுமங்கலி பவ, தீர்க்க சுமங்களா பவ, ரெண்டுமே உண்டு. சௌமங்கல்யத்தை அடைவாயாக, எத்தனை வாட்டியுமா நமஸ்காரம் பண்ணுவேன். இல்ல உங்க வார்த்தை நஜம்மா பலிக்குமா அப்படின்னு திரௌபதி அழுதுண்டே கேட்டா. என்னது, இந்த பீஷ்மன் ஒண்ணு சொல்லி போய் போகுமா அப்படின்னார். பீஷ்மரா அப்படின்னு அப்பதான் திரௌபதியும் தலையை தூக்கி பார்த்தா, பீஷ்மரும் அப்பதான் இவ யாருன்னு தலையை தூக்கி பார்த்தார். பார்த்தா திரௌபதி, திரௌபதி பாக்குறா பீஷ்மர். எந்த பீஷ்மர் பாண்டவால ஒழிப்பேன்னு பிரதிஜை பண்ணாரோ அவர்கிட்டயே அழிச்சுன்னு போய் நமஸ்காரம் பண்ண வச்சு தீர்க்க சுமங்கலி பவனும் ஆசீர்வாதம் பண்ண வச்சு இங்க எப்படி சொன்னதும் பீஷ்மருக்கு தூக்கி வாரி போட்டது. ஒன்ன நீ இப்படி வந்திருக்க மாட்டே, ஒன்ன யார் அழிச்சுன்னு வந்திருப்பான்னு எனக்கு தெரியும், வரேன் அவனை பிடிக்கிறேன் எனக்கு அவருக்கு தெரியும். வெளியில வந்து எட்டி பார்த்தா அங்க மழை பொழிஞ்சுட்டு இருக்கான். சூர்தாஸ் அலங்காரமா இந்த கதையை சொல்றார், மழை பொழிஞ்சுட்டு இருக்கு, திரௌபதியினுடைய ஜோடு அவ செருப்பு நனைஞ்சிட போறதேன்னு அவன் கண்ணன் மார்போட அவ செருப்பை வச்சுண்டு பட்டு பீத்தாம்பரத்தை அதை போத்திண்டு அவ செருப்பை பாதுகாத்துட்டு இருக்கானான். என்னதான் பக்தவத்சலன், பக்தவத்சலன் சூர்தாஸ் படுறார், செருப்பு கூட நனைய விட மாட்டான். அவளை பாதுகாக்கிறது இருக்கட்டும், அவ போட்டு இருக்கிற ஜோட கூட அப்படி விட்டுற மாட்டானோ. பட்டு பீத்தாம்பரத்தை போத்தின்னு இருந்தாலும் வெளியில மயில் இறகு தெரியறது. அதனால பீஷ்மர் பார்த்தார், என்ன கிருஷ்ணா சாமர்த்தியமா, என் பிரதிஜைய பங்கம் பண்ணலான்னு நினைக்கிறியா? அதெல்லாம் முடியாது, நான் முதல்ல பண்ண பிரதிஜையதான் எப்பவுமே நிறைவேற்றுவேன், நான் முதல்ல அப்பாண்டவர்களா பண்ணுவேன்னு பிரதிஜை பண்ணிட்டேன். கிருஷ்ணன் சொன்னா, அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு பிரதிஜை பண்ணிருக்கேளே, முதல்ல பண்ண பிரதிஜையதான் நிறைவேற்றுவேன்னா அதுக்கு முன்னாடி ஒரு பிரதிஜை பண்ணிருக்கேன், சிகண்டிங்கிறவன் வந்து நின்னுட்டான்னா நான் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு பண்ணிருக்கேன், அதை நான் வந்து நிறைவேற்றுவேன். நாளைக்கே எந்த திண்ணல சிகண்டி படுத்துட்டு இருந்தாலும் அவனை எழுப்பி கொண்டு வந்து உங்க முன்னாடி நிறுத்திடுவேன். உடனே பீஷ்மர் பார்த்தார், என்ன தைரியம், அப்படின்னா ஒன் பிரதிஜையை நான் பங்கம் பண்ணுவேன். கிருஷ்ணா சொன்னா, நான் நிறைய பிரதிஜை பண்ணுவேன், அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க மாட்டேன், உங்களை மாதிரி இல்லைன்னா அதெல்லாம் பிரதிஜை பண்ணி பண்ணி மறந்து போடுவேன் அப்படின்னா. உடனே இவர் சொன்னார், அது என்ன பிரதிஜை பண்ண, என்ன நீங்க பங்கம் பண்ண போறீங்க, ஆயுதம் எடுக்கிறது இல்ல குருக்ஷேத்திரத்துலன்னு பிரதிஜை பண்ணிருக்கியா, நாளைய தினம் ஒன்னு ஆயுதம் எடுக்க வைக்கிறேன் பாரு, என் பிரதிஜைய பங்கம் பண்ணா உன் பிரதிஜைய நான் பங்கம் பண்ணுவேன் அப்படின்னதும் அங்கே அடுத்த நாள் போர். போர்னா பீஷ்ம யுத்தம், பயங்கரமான யுத்தம், பீஷ்ம பீஷ்மரா யுத்தம் பண்றார்.
எங்க பார்த்தாலும் இதோ பீஷ்மஹா சதோ பீஷ்மஹா சர்வத்ர பீஷ்மஹா இங்க பார்த்தா பீஷ்மர் அங்க பார்த்தா பீஷ்மர் 100 பீஷ்மர் அடி 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 நான் அடிக்கிறார் ஏனா பாண்டவர்களை ஒழிக்கணும்ங்கிறதுக்காக பண்றார் பிரதிஜ்ஞை துரியோதனனுக்காக ஒழிக்கணும் மனசால இல்ல கிருஷ்ணன் பார்த்துப்பான்னு தெரியும் இருந்தாலும் அப்படி ஒரு யுத்தம் பண்ணதும் அத்தனை பேரும் ஓடி போறா அர்ஜுனனே கிருஷ்ணா வேண்டாம் இன்னைக்கு யுத்தம் வேண்டாம் தேர பின்னாடி திருப்பு அடப்போடா அர்ஜுனா புறமுதுகு காட்டி ஓடுவாளா என்ன அதுவும் அர்ஜுனன் புறமுதுகு காட்டி ஓடுவானா நான் போய் அந்த பீஷ்மரை சமாளிக்கிறேன் பார் அப்படின்னு ஜல்லன்னு அந்த தேர்ல இருந்து இறங்கி திருதரத சரணோ அபய சல குஹுயோ ஹரிரிவய தூமிபம் கதோத்தரிய அந்த சக்கரம் அந்த தேர்னுடைய சக்கரம் இருக்குல்ல அவன் தானே ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கான் தேருடைய சக்கரத்தையே அப்படியே கழட்டி திருதரத சரணோ அப்படியே அந்த திருதரத சரணோன்னு அந்த ரத்தத்தினுடைய அங்கத்தை அந்த சக்கரத்தை எடுத்து கையால தூக்கி சுதர்சன ஆவேசம் வந்துரும் போல இருக்கு திருதரத சரணா சரணஹா அபயாச்சல குஹுங்கிறத திருதரத சரணஹா அபயாச்சல அப்படியே சுந்தராங்க திருதரதாங்க அப்படின்னு பீஷ்மர் சொன்ன அதே வார்த்தைய தியாகராஜ சுவாமி சொல்றார் சுந்தராங்க திருதரதாங்க திருதரத சரணஹா அப்படின்னு பாகவத ஸ்லோகம் பீஷ்மர் இங்க திருதரதாங்க சுந்தராங்க அப்படி எடுத்துன்னு பிருந்தாவன லோலன் ஓடினானே அப்படி வரும்பொழுது பீஷ்மர் உடனே கிருஷ்ணா மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லல ஏஹி ஏஹி புண்டரீகாட்சா வா வா கண்ணா வா ஏதோ ஷிகண்டின்னு எவனோ ஒத்தன் கையால எனக்கு சாவான் நல்ல வேளை அது வேண்டாம் உன் கையால நான் சாகணும் உன் கையால நான் சாகணும் நீ வா ஏகி ஏகி புண்டரீகாட்சான்னு அந்த பானங்கள்லாம் எடுத்து 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 எடு எடுக்கிற தெருல தொடுக்கிற தெருல போடுற தெருல எடுக்கிறார் தொடுக்கிறார் போடுறார் எடுக்கிறார் தொடுக்கிறார் போடுறார் எடுக்கிறார் தொடுக்கிறார் போடுறார் அந்த கவச்சம் கிருஷ்ணனுடைய கவச்சம் அப்படியே பட்டார்னு பேர்ந்து கீழே விழுந்து நீல வர்ணமான மேனி தக தக தகன் அந்த சூரிய ஒளியில அப்படியே அப்படியே பழ பழன்னு தெரியறதான் ஏன் இப்போ தெரியட்டும் தான் லக்ஷ்மி கட்டாட்சம் பீஷ்மர் மேல படட்டும் கவச்சம் இருந்தா லக்ஷ்மி உள்ள அந்த ஸ்ரீனிவாசனா இருக்கார் இல்லையா அகலகில்லே நிறையும் என்று அலர்மேல் மங்கை உரைமார்பான லக்ஷ்மி இருக்காளே அந்த கட்டாட்சம் இருந்தாதான் மோக்ஷம் வேணும்னாலும் மோக்ஷ லக்ஷ்மி கட்டாட்சம் வேணுமா அதனால அப்படி போட்டு மறுபடியும் ஒவ்வொரு சரமா மம நிஷித சரைஹி விபித்தியமான துவச்சி விலசத் கவச்சேஸ்து கிருஷ்ண ஆத்மா அப்படிங்கிறார் ஒரு ஒரு சரமா போட்டு போட்டு அடிச்சேன் யோகிகள்லாம் உன்னை எப்படி எப்படி பூஜை பண்றா ரிஷிகள்லாம் எப்படி எப்படி ரிஷிகள்லாம் யாகம் பண்றவாள்லாம் புரோடாசத்தால பூஜை பண்றா தியாகராஜர் போன்ற மகான்கள்லாம் ராக தேவதைகள் ராக குசுமத்தால பூஜை பண்றா பக்தர்கள்லாம் நாம குசுமத்தால பூஜை பண்றா நாமம் சொல்லி குசுமம்னா புஷ்பம் ராகத்தையே புஷ்பமா பாடி தியாகராஜர் போன்றவாள்லாம் உன்னை பூஜை பண்றா யோகிகள்லாம் ஒவ்வொரு விதமா மந்திர புஷ்பத்தால பூஜை பண்றா மேல அம்புதான் அர்ச்சனையா பண்ணினேன் ஒரு ஒரு அம்பா எடுத்தேன் அம்பா எடுத்து எடுத்து என்ன பண்ணார்னா சஹஸ்ரநாமத்தை விஸ்வஸ்மை நமஹா விஷ்ணவே நமஹா அப்படின்னு ஒவ்வொரு அம்பா எடுத்து எடுத்து போட்டதுனாலதான் கிருஷ்ணன் ஒரு அம்பு கூட வேஸ்டா போக கூடாதுன்னு எல்லாத்தையும் 1000 அம்பையும் தான் வாங்கிக்கிறானா அதனாலதான் ஸ்ரீ அண்ணா சொல்லுவார் ஒரு பாவம் திருவல்லிக்கேணியில பார்த்தசாரதி பெருமாளை பார்த்தா முகம் எல்லாம் வடு வடு வடுவா இருக்கும் ஏன்னா பீஷ்மர் போட்ட அந்த அம்பு ஒவ்வொன்றும் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு தான் வாங்கின்றதனுடைய பீஷ்மர் ஞாபகார்த்தமா அந்த முகத்துல வடுவ திருவல்லிகேணி பார்த்தசாரதி அழகுக்கு அலங்காரமா வச்சுட்டு இருக்காராம் பீஷ்ம ஸ்மரணையா அப்படின்னு ஒரு பாவம் சொல்லுவார் அந்த மாதிரி அப்படி பூஜை பண்ணினேன் உனக்கு புஷ்பத்தால பண்ணல ராகத்தால பண்ணல ஆனா இன்னைக்கு நான் போகணும் உன்னை நீ வந்தா தேவலையே நினைச்சதும் நீ வந்துட்டியே என்னுடைய பக்தியெல்லாம் ஒரு பக்தியா கடைசி ஸ்லோகத்துல சொல்லி முடிக்கிறார் அந்த கோபிகைகள் மாதிரி எனக்கு ஒரு பக்தி கொடுக்க கூடாதா முரட்டு பக்தியா இருக்கே ஒரு லலித கதி விலாச வல்குஹாச லலித கதி விலாச வல்குஹாச இது வரைக்கும் இருந்ததெல்லாம் தோடி பைரவி காம்போதின் எல்லாம் இருந்து இப்போ அந்த லலித கதி விலாச அப்படியே கோபிகள் மாதிரி மாதுரியம் எனக்கு வரக்கூடாதா மொரட்டு பீஷ்மனா என்ன படைச்சுப்டியே அடுத்த ஜென்மாவிலேயாவது எனக்கு எனக்கு ஒரு கோபிகா ஜென்மா கொடு
கோபிகையா பிறக்கணும்னா நித்திய பிரம்மச்சரியம் இருந்தாதான், காமத்தை போஷிக்கின்றாதான் கோபிகையா பிறக்கக்கூடிய அந்த பாக்கியம் கிடைக்கும் போல இருக்கு. அப்பேற்பட்ட வேல்யூ. ஏன்னா யோக மார்க்கத்துல அது யமம் நியமம் ஆசனம் அதெல்லாம் பண்ணினாதான் பகவான் சமாதி ஸ்திதியில கிடைப்பான்னு சொல்லுவா. அதை ஈஸியாக கொடுத்தான் பிரகலாதன். சிரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம், கதை கேளு உனக்கு மோட்சம், கதை சொல்லு உனக்கு மோட்சம். அதை விட ரொம்ப லலிதமா ரசமா கோபிகள் போட்ட பாதை கண்ணனுடைய அந்த நடைய பாரு. லலித கதி விலாசங்களை பாரு, விலாச அவனுடைய ஹாசம், அந்த மிருதுவா மந்தஹாசம் பண்றத பாரு. வல்குஹாச அவன் பாக்குறத பாரு. பிரணய நிரீக்ஷண. இப்போ யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம்லாம் போச்சு. லலித கதி விலாச வல்குஹாச பிரணய நிரீக்ஷண கல்பித்தோரும் மந்தகமனஜிதவாரணே நாத முரளி தானவிலோலா. அப்படி ஒரு ஜென்மாவை கொடுப்பா அப்படின்னு சொல்லிண்டே அந்த பார்த்த சாரதிய பார்த்துண்டே ரதசப்தமி ஆச்சு. பீஷ்மாஷ்டமி அன்னைக்கு தேவ துந்திபிகள்லாம் முழங்க, தத்ர துந்துபயோ நேதுஹு தேவ மானவ பாதிதாக சசம்சுஹு சாதவோ ராஜ்ஞாம் கார்பேதுஹு ரவாத்பேதுஹு புஷ்பவ்ருஷ்டயஹ புஷ்பவ்ருஷ்டயஹ தத்ர துந்துபயோ மிருதங்க துந்துபி வாத்தியங்கள்லாம் வே வாசிக்க புஷ்பவ்ருஷ்டயஹ. அங்கேருந்து மேலேந்து ஆகாசத்திலேருந்து புஷ்பவ்ருஷ்டியாக அங்க சூதாய விதுராராதிதாய ச பீஷ்ம பிரதிஜ்ஞாபாலாய பீஷ்ம பிரதிஜ்ஞாபாலாய பீஷ்ம பிரதிஜ்ஞாபாலாய கோவிந்தாய சுமங்களம். பட்டுன்னு ஒரு ஜோதி பிரிஞ்சது. பீஷ்மருடைய அந்த ஜோதி கண்ணனுடைய திருவடியில சேர்ந்துருச்சு. பீஷ்மஸ்தவராஜம் கம்பீரமானவர் தானே நினைக்கிறோம். பீஷ்ம பிதாமார் உண்மையில என்னென்னலாமோ விருது இருக்கு. உண்மையில பாரத ரத்னம்னா அது பீஷ்ம பிதாமகருக்கு தான் கொடுக்க வேண்டிய டைட்டிலாம். பாரத ரத்னம்னா பீஷ்மர் தான். மகா தபஸ்வி, மகா தேஜஸ்வி, மகா பராக்கிரமசாலி. மனைவியா மக்களா எதுக்காக உழைச்சார்? டியூட்டி. கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன. ஃபேமிலிக்காக, அந்த வம்சத்துக்காக. ஆனா கிருஷ்ண பக்திய ஒழிச்சு வச்சுண்டு அந்த வம்சம் வம்சம்னு அப்படி இன்னைக்கும் ரதசப்தமி பீஷ்மாஷ்டமினா பீஷ்மரை நினைச்சுட்டு ஒரு ஸ்நானம் இந்தியாவில இருக்கிற அத்தனை ஜனங்களும் பண்ணியே ஆகணும். அவர் பாண்டவாளுக்கு மட்டும் தாத்தா இல்ல, நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர் பீஷ்மர். அந்த வம்சம் பாரத மக்கள் எல்லாருமே எருக்க இலையில வச்சுண்டு ஒரு ஸ்நானம் உண்டோ இல்லையோ, அப்ப பீஷ்மருக்கு நம்ம ரிலேஷன் தானே அர்த்தம். அதனால பீஷ்ம பிதாமகர் நம்ம தாத்தா அப்படின்னு உண்மையான பக்தியை காட்டின நாள் இன்றைய தினம்.